தினமும் நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக மகாலய பட்சத்தை பற்றி பேச இருக்கின்றேன். மகாலய பட்சம் என்பது இறந்து போன எங்களுடைய முன்னோர்கள் எங்களை பார்க்கக்கூடிய எங்களை பார்ப்பதற்காக வரக்கூடிய 15 தினங்களை மகாலய பட்ச தினங்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த மகாலய பட்ச தினத்தன்று எங்களுடைய வீட்டு வாசலில் எங்களை படைத்த முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் கூட்டமாக 3-4 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் கூட்டமாக எங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய தினங்களைத்தான் நாங்கள் மகாலய பட்சம் என்று சொல்கிறோம். வருஷத்தில் ஒரு முறை தான் இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய தோஷங்களையெல்லாம் நீக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம், ஆயுள் தோஷம், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து வழிபடக்கூடிய விடுபடக்கூடிய அற்புதமான பரிகார தினங்களாக இந்த 15 தினங்கள் மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய 15 தினங்கள். அதாவது இன்றைய தினம் 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022 11ஆம் தேதியாகி இன்றைய தினம் முதல் 25ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022 11ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மட்டும் மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 15 தினங்கள். இறந்து போன மூதாதைகள், எங்களை எல்லாம் படைத்தவர்கள், எங்களை பெற்றவர்கள், எங்களுக்கு படிப்பிச்சு, எங்களுக்கு வீடு வாகனம் வாங்கி கொடுத்து, எங்களுக்காக செலவழித்து, எந்த ஒரு குறையும் இல்லாமல் இன்றைய தினம் நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம். எங்களோடு வசித்து எங்களை வாழ வைத்த பெற்றோர்கள் இன்றைய தினம் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்தவர்களை நினைவு கூறக்கூடிய அற்புதமான தினங்களில் ஒன்றுதான் இந்த மகாலய பட்சம். இறந்தவர்கள் எல்லாம் யமலோகத்துக்கு சென்று விடுகின்றார்கள், பித்ருலோகம் என்று சொல்லுகின்றோம். பித்ருலோகத்தை யமன் என்ன செய்கிறாரு? இந்த 15 நாளும் இறந்து போனவர்களுக்கு எல்லாம் யமன் சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய பூலோகத்துக்கு சென்று உங்களுடைய சந்ததிகளோடு ஒரு 15 நாள் இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டு இங்கே வாருங்கள் என்று 15 நாள் யமன் லீவு கொடுத்து அனுப்புகின்றார் எங்களுடைய பித்ருக்களுக்கெல்லாம். தர்மசாஸ்திரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த யமலோகத்தை துப்புரவு செய்வதற்காக பித்ருலோகம் என்கின்ற ஒரு இடத்துல தான் இறந்து போனவர்கள் எல்லோரும் பித்ருலோகத்தில் வாழ்கின்றார்கள். பித்ருலோகம்ன்ற ஒரு லோகம் இருக்குது, அங்கே தான் பிதுர்கள், பிதுர்கள் என்றால் இறந்து போன எங்களுடைய மூதாதையர்கள், அப்பா அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அம்மாவழி அப்பா அம்மாவாக இருக்கலாம், பெரியப்பா சித்தப்பா அத்தை, எல்லாரும் இறந்து போனவர்கள் எல்லோரும் பித்ருலோகம் என்கின்ற ஒரு லோகத்தில் இருக்கின்றார்கள். பித்ருலோகத்தில் யமன் என்ன சொல்வான்? யமன் தான் இறந்தவர்களுக்கு தலைவன். யமன் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த மாலைய பட்சம் என்று வரக்கூடிய இந்த 15 தினங்களும் நீங்கள் எல்லோரும் இந்த பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு சென்று உங்களுடைய சந்ததியினிடம், இப்போ எங்களோட அப்பா அம்மா இறந்திருந்தால் அவையல் வருவினம், தாத்தா பாட்டி இறந்திருந்தால் அவையல் வருவினம், இந்த பித்ருக்கள் எல்லாம் பூலோகத்துக்கு சென்று உங்களுடைய சந்ததிகளிடம் அவர்களோடு இருந்து அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா, தான தர்மம் செய்கின்றார்களா என்று பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய உணவுகளை எல்லாம் உண்டு, அவர்களை பரிபூரணமாக ஆசீர்வாதம் செய்துவிட்டு திரும்பி இந்த பித்ருலோகத்துக்கு வாருங்கள் என்று சொல்கிறது. இதில் ஒரு விசேஷம் என்னென்றா, ஆடி அமாவாசை அன்றைக்கு பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் நாங்கள் தர்ப்பணம் செய்கின்றோம். இங்கிருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை சில தேவதைகள் ஏற்றுக்கொண்டு பித்ருலோகத்துக்கு கொண்டே அங்கே கொடுக்கின்றார்கள். அதே மாதிரி தை அமாவாசை என்றும் நாங்கள் போடக்கூடிய புண்டங்களையும் தர்ப்பணங்களையும் சில தேவர்கள் ஏற்றுக்கொண்டு பித்ருலோகத்துக்கு போய் யாரார் யாருக்கு கொடுத்தீங்களோ அவைகளுக்கு அது போய் சேரும். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் என்ன விசேஷம் என்றால், பித்ருக்களே நேரடியாக வந்து எந்த தேவர்களும் இங்கே ஏற்றுக்கொண்டு போய் அங்கே கொடுக்கல, பித்ருக்களே பித்ருலோகத்தில் இருந்து நேரடியாக பூலோகத்திற்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தானங்களை எல்லாம் நேரடியாக ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் போடக்கூடிய புண்டம், தானம், தர்மம், தர்ப்பணம், படையல் இதெல்லாத்தையும் நேரடியாகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டு 15 நாள் உங்களுடைய வீடுகளில் வெளியில் உங்களோடையே அவர்கள் வசிக்கின்றார்கள் என்று அர்த்தம். அப்போ பித்ருக்கள் வந்து எங்களோட வசிக்கக்குள்ள நாங்கள் கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளக்கூடாது, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி குளித்து இறந்தவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும், இந்த 15 நாளும் கண்டிப்பாக சைவ உணவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையில்லாத கொண்டாட்டங்களை வைக்கக்கூடாது, வருஷத்தில் 15 நாள்,
இறந்தவர்களுக்காக நாங்கள் மினக்கிட வேண்டிய நாள். இதைத்தான் தர்மசாஸ்திரம் திரும்பி திரும்பி சொல்கிறது. உங்களுடைய சந்தனியிடம் சென்று உண்டு வாருங்கள் என்று யமன் அனுப்புகிறேன். ஏன் யமன் அனுப்புகிறாருன்னா, அந்த பித்ருலோகத்தை அவர் துப்புரவு செய்ய வேண்டியிருப்பதனால், பித்ருலோகத்தை சுத்தப்படுத்த வேண்டியிருப்பதனால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிதர்களையும் அனுப்பிடுறார். நீங்கள் பூலோகத்துக்கு போய் உங்களுடைய உறவுகளோட 15 நாள் இருந்துட்டு வாங்கணும். அப்போ பித்ருக்கள் எங்கள் வீட்டு வாசலில் பசியோடும் தாகத்தோடும் நிற்கக்கூடிய இந்த மகாலய பட்சம் என்கின்ற 11ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மட்டும் இந்த தினங்களில் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். காகத்துக்கு உணவு வையுங்கோ, பசுமாட்டுக்கு உணவு வையுங்கோ, அவர்களுடைய படத்துக்கு தீபம் ஏற்றுங்கோ, சாம்பிராணி காட்டுங்கோ, நெய்தீபம் ஏற்றுங்கோ, படத்துக்கு படையுங்கோ, இறந்தவர்களை நினைத்து ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், பித்ருக்களுக்காக விரதம் இருங்கள், அவர்களை பிரார்த்தனை செய்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் என்ன நடக்கும்? சந்ததி தலை தோங்கும், உங்களுடைய சந்ததி நல்லா விருத்தி அடைந்து கொண்டு வரும், செல்வம் சேரும், வர வேண்டிய காசு கொடுக்க வேண்டிய காசு செல்வம் சேரும், நோய் நீங்கும், பித்ரு தோஷத்தினால் நோய் ஏற்படும், நோய் நீங்கும், பித்ருக்களுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாதி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னர் வரக்கூடிய 15 தினங்களையும் மகாலய பட்சம்னு சொல்கிறது. மறந்து போனவனுக்கு மகாலய பட்சம் என்று ஒரு பழமொழி இருக்குது. மற்ற நேரங்களில் திதிகள், திவசங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் செய்ய நீங்கள் மறந்திருந்தால் இந்த மகாலய பட்சத்தன்று செய்யுங்கள். மகாலய பட்சம் ஒருத்தர் இறந்தால், ஒருத்தர் பிறந்தால் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாரன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தர் இறந்தால் என்ன திதியில் இறந்தாரன்று பார்க்கணும். 15 திதி பிரதமே, துதியே, திருதியே என்று 15 திதி இருக்குது. இந்த 15 திதியில் ஏதாவது ஒரு திதியில் தான் அவர்கள் இறந்திருக்க வேண்டும். வளர்புறை 15, தேய்முறை 15. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மாலைய பட்சம் 15 நாளும் 15 திதியும் வரும். பிரதமே, துதியே, திருதியே, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பஞ்சமின்னு 15 திதியும் பெறும். இந்த 15 திதியில் உங்களுடைய மூதாதைகள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதி இந்த 15 நாட்களில் ஒரு நாள் வரும். அந்த திதியன்று இறந்தவர்களுக்கு நீங்கள் பிண்டம் போட்டு, தர்ப்பணம் செய்து, பிராமணர்களுக்கு அரிசி வாழைக்காய் கொடுத்து, படத்துக்கு படைத்து, காகத்துக்கு சாப்பாடு வச்சு, பசுவுக்கு உணவு பண்ணி, ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்து அந்த திதியை நீங்கள் கொண்டாட வேண்டும். இந்த மாலைய பட்சத்துக்குள்ளே இறந்தவர்களுடைய திதி எப்போ விடுதோ அப்போ செய்யணும். எனக்கு முடியாதையா, திதிகளை நாங்கள் பார்க்க இல்லை, தெரியாது, அந்த திதி என்று செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த 15 திதியை தாண்டி அமாவாசை மகாலய பட்சத்தில் ஆடி அமாவாசை மாதிரி, தை அமாவாசை மாதிரி மகாலய பட்ச அமாவாசை வரும். அந்த அமாவாசை அன்று கண்டிப்பாக இறந்தவர்களுக்கு பித்ரு பூஜை நீங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் என்ன சொல்கின்றார்கள் என்றால், தாய் தந்தையரை வழிபடாதவர்களுடைய பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தாய் தந்தையர்கள் பித்ருக்கள் தாய் தந்தையர்களுக்கு பித்ரு பூஜை செய்யாதவர்களின் பூஜைகளை சிவனும் விஷ்ணுவும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், தாய் தந்தையர்களுக்கு பித்ரு பூஜை செய்யாதவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளை சிவனும் விஷ்ணுவும் ஏற்றுக்கொள்வதில்லை. பித்ரு பூஜையோட முக்கியத்துவத்தை இதை வச்சுக்கொண்டே இருங்கோ. அப்பா வழியினரை சொல்கிறது பித்ரு வர்க்கம்னு சொல்கிறோம், அம்மா வழியினரை சொல்கிறது மாத்ரு வர்க்கம்னு சொல்கிறோம், உறவினர்களை சொல்வது பித்ரு காருண்ய பித்ருக்கள் என்று சொல்கிறது. மற்ற நேரத்தில் எல்லாம் இறந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் பூஜை செய்யலாம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தன்று எங்களை எங்களுக்கு கற்பித்து பாடம் கற்பித்து தந்த குருவுக்கு பித்ரு பூஜை செய்யலாம். அதே போல் எங்களுடைய அப்பாவினுடைய சகோதரர்கள் பெரியப்பா, சித்தப்பா, சின்னம்மா, சித்தி, மாமி, மச்சான், நண்பர்கள், நண்பர்கள், குரு என்கின்ற எல்லோருக்கும் எல்லோரையும் வழிபடக்கூடிய நாள் இந்த. என்ன செய்யணும்? முதல்ல ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். இந்த பித்ரு பூஜை செய்யக்கூடிய இந்த 15 நாட்களும் மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் உங்களுடைய மூதாதையர்கள் மகிழ்வார்கள். தான தர்மம்னு வந்தது, முடிந்த அளவு ஆக குறைந்தது ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுக்க பாருங்கள். இந்த 15 நாள் ஒரு பாசலை கட்டுங்க, வீட்டில் வேலைக்கு போகிற நிலையில் ஒரு பிச்சைக்காரனுக்கு அதை கொடுத்துட்டு போகலாம்.
அதை நீங்கள் விரதமிருந்து சமைத்து சுத்தமாக செஞ்சு எங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து போட்டு ஒரு பார்சல் வீட்டில் பிச்சைக்காரனை உட்காந்து சாப்பாடு கொடுங்கன்னு நான் சொல்லலை. போகிற வழியில் யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு உணவு செய்ய கஷ்டமாக என்னால் சமைக்க முடியாத கடையில் போய் ஒரு சாப்பாடு பார்சலை வாங்கி ஒரு சாதம் இருக்கணும் இறந்தவர்களுக்கு கொடுத்துட்டு போனால் இது பெரிய விஷயம் உண்டு. ரெண்டாவது, ஆலயத்திற்கு போய் அர்ச்சனை செய்து மோட்ச அர்ச்சனை செய்யுங்கள். சிவாலயத்துக்கு போய் அல்லது விஷ்ணு ஆலயத்துக்கு போய் இறந்தவர்களுடைய ஆத்மா மோட்சம் அடையணும் என்று மோட்ச அர்ச்சனை ஒன்று செய்யுங்கள். அவர்களுடைய பெயரையும் திதியையும் சொல்லி. மூன்றாவது, அன்றைக்கு விரதமாக இருந்து வாழையில் போட்டு மத்தியானம் சாப்பிடுங்கள். காகத்துக்கு உணவு வையுங்கள். காகம் வந்து எங்களுடைய மூதாதையர்களை குறிக்கக்கூடியது. காகம் எங்களுடைய முன்னோர்கள் காகமாக இருக்கின்றார்கள். எங்களுடைய முன்னோர்கள் காக ரூபத்தில் வந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால் காகத்திற்கு உணவு வையுங்கள். கண்டிப்பாக பித்தருக்களுக்கு அது போய் சேரும். பசுமாட்டுக்கு உணவு கொடுங்கள். வாழைப்பழமோ கீரையோ பொங்கலோ கஞ்சியோ பசுமாட்டுக்கு உணவு செய்யுங்கள். அதையும் பித்தருக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்ன நேர்களே, மகாலய பட்சத்தன்று பித்ருக்களை வழிபட வேண்டிய முறைகளை பற்றி பார்த்தோம். இந்த பித்ரு பூஜையெல்லாம் செய்து நீங்கள் எல்லோரும் நீங்காத செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.